ஹாய் கும்பம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபினிட்டி ஃபிலிம்ஸ் வெஞ்சர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கோடியில் ஒருவன் நம்ம இசையமைப்பாளராக இருந்து கதாநாயகனாக மாறின விஜய் ஆண்டனி சார் நடிச்சிருக்காரு. ஸோ ரிலீஸ் ஆகி பட்டையை கலப்பிட்டுருக்கு. ஆத்மிகா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இதில் காமெடினா கதிர் வேற கலக்கலக்குன்னு கலக்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் வில்லனை போட்டு பயங்கர மிரட்டு மிரட்டியிருக்காங்க. பாகுபலி வில்லனை போட்டு குத்து குத்துன்னு குத்தியிருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கதை எங்கேயோ கேட்டமே அப்படின்னு எல்லார் வாழ்க்கையிலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு அரசியல் கலந்த ஒரு கெமிஸ்ட்ரியை தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அரசியல்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் எப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அதனால் டியூஷன் மாஸ்டர்லாம் கவுன்சிலர் ஆக முடியுமா அப்படின்றத ரொம்ப ஒரு வித்தியாசமாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி கத்து குத்தெல்லாம் வாங்கி விஜய் ஆண்டனியை ஒரு வழியாக கவுன்சிலர் ஆக்கியிருக்காரு. இந்த படத்தில் நம்ம டைரக்டர் வேற யாரும் இல்லை, ஆனந்த கிருஷ்ணன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. எப்பயும் போல் அப்பா அம்மா அதே கதை தாங்க. ஸோ அவங்கள வந்து காலி பண்ணிடுறாங்க, அவங்க அரசியலில் வந்துருக்குறாங்க. ஸோ அரசியலில் இவங்க நல்லது செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எப்பயும் போல் வெளி உலகத்தில் இருப்பாங்களே அவங்க தாங்க வில்லனுங்க. இப்போ நடக்கிற ஜென்ரேஷனில் நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது, சின்ன பசங்கள்லாம் அழிக்கிறானுங்க. ஸோ அதெல்லாம் காமிச்சு திருத்தலாம் அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனி வச்சு இறக்கியிருக்காங்க களத்தில். எல்லாம் சொல்கிற மாதிரி கருத்தாக சொல்லி கைத்தருக்கிற மாதிரி இல்லை, பட்டு கச்சிதமாக முடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படம் வந்து 2.5 மணி நேரத்துக்கு ஒர்த்துதாங்க அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் வந்து புதுசாக ஒரு சிங்கர் பாடியிருக்காரு. ஸோ அந்த சிங்கரை மியூசிக் டைரக்டராக மாற்றிருக்காரு ஹீரோ. வர எலெக்ஷனுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா சுயேட்சையாக இந்த மாதிரி ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்ம இறங்கலாமே, நம்ம வார்டுக்கு நல்லது செய்யலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணுங்க. ஆனால் என்ன, கொஞ்சம் ஓவராக தான் போயிருக்கிறாரு. வயல்காட்டில் ஹெலிகாப்டர்லாம் சுற்றின்னு வருது. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக டைரக்ட் நினச்சிருப்பார் பொழுது. ஸோ கேமரா ஒர்க்கும் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தத்தில் நம்ம சொல்லணும்னா குமுதம் சார்பாக கோடியில் ஒருவன். ஸோ 100%. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் அனந்த கிருஷ்ணன், மெட்ரோ மற்றும் கோடியில் ஒருவன் படத்தோட இயக்குனர். 2 லாக்டவுன் முடிஞ்சு இப்போ தேட்டர் திறந்திருக்காங்க, மக்கள் எல்லாம் தேட்டருக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் எங்கள் படம் கோடியில் ஒருவன் வெளியாகிருக்கு. படத்துக்கு நல்ல ஆதரவு கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்கள் என்ஜாய் பண்ணுறதை பார்க்குறதுக்கு. நீங்களும் எல்லோரும் ஃபேமிலியோடு தேட்டருக்கு வந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். இது நிச்சயமாக ஒரு சமூக பொறுப்போடு எடுக்கப்பட்ட படம், மற்றும் ஜனரஞ்சகமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படம் பார்த்தோம், அது ரொம்பவே அருமையாக இருந்தது. எப்படி வந்து ஒரு பிச்சைக்காரன் படம் வந்து எல்லா குடும்பங்களுக்கும் போய் சேர்ந்ததோ அதே மாதிரி கோடியில் ஒருவன் விஜய் ஆண்டனி சார் எல்லா குடும்பங்களுக்கும் போய் சேருவார். அதுக்கு காரணமான டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், அப்புறம் மற்ற எல்லா டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு நன்றி. ஒரு வெற்றி படத்தில் நடித்த ஒரு சந்தோஷம் இருக்குது. எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க.